हेलो फ्रेंड्स वेलकम टू लोगोस किचन इनके नम्बर पाक पोर्दो और लंच रेसिपी कल्याण वीटले पन्द्रा सांबारो पुडलंगा 65 ना ना इप्पर रेडी पन्ने पोरा इंदा कल्याण वीटे सांबारे नम्बर आरच्ची विटे सांबार नो सोल्लुवो इप्पर फर्स्ट अदुक्कु ओरु मसाला ला आरच्ची करदुक्कु रेडी पन्निक्कलाम அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இந்த மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்றத நான் சொல்லிடுறேன் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு கொஞ்சமா வெந்தயம் 1/2 ஸ்பூன் தோரம் பருப்பு 1/2 ஸ்பூன் சீரகம் 2 ஸ்பூன் மல்லி ஒரு 6 வரமிளகாய் கொஞ்சமா தேங்காய் இத ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சிம்ல வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சிம்லே வெச்சு தான் நீங்க வறுக்கணும் ரொம்ப அனல் வேகமா வெச்சிராதீங்க இப்போ நம்ம சிம்லே வெச்சிட்டு நல்ல இந்த பருப்பு இந்த மல்லி இது எல்லாமே நல்ல ஒரு கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நீங்க நல்ல வறுத்து எடுங்க சிம்ல வெச்சே செய்யுங்க அனல் வேக வைக்கவேண்டாம் கரிஞ்சி போயிடுச்சுனா டேஸ்ட் இருக்காது சாம்பார் இப்போ நம்மளோட பருப்பெல்லாம் நல்லா வறுந்துடுச்சு இப்போ பாருங்க நீங்க சிம்லே வெச்சு வறுத்தீங்கனா இந்த மிளகாய் வந்து இந்த மாதிரி ஷைனிங்கா வரும் அதுவே நம்மளோட பதம் இது இப்போ இந்த தேங்காயை அதுல சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் தேங்காய் துருவலாம்தா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி பத்தையா எடுக்கறீங்க அப்படினா நல்ல ஒரு பெரிய பத்தையா எடுத்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட மசாலால நல்ல வறுபட்டுச்சு இங்க பாருங்க பருப்பு எல்லாம் நல்ல கோல்டன் பிரவுன் வந்திருக்கு தீயவும் கூடாது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணலாம் फ्रेंड्स இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் அதல கொஞ்சமா எண்ணெய் விட்டுர்க்கேன் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் கடுகு தாளிச்சுப்போம் கொஞ்சம் கடுகு பொரியட்டும் கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கங்க நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் இதெல்லாம் நல்லா பொரியட்டும் फ्रेंड्स இப்போ கடுகு வெந்தயம் சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு ஒரு 3 வரமிளகாய் ஒரு 6 பல் பூண்டு அதை தட்டி வெச்சிருக்காங்க அதையே சேர்த்துப்போம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்றதா இந்த மாதிரி எண்ணெயில வதக்கும் போதே நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க கூட ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடைச்சு வெச்சிருக்கேன் அதையே சேர்த்துப்போம் இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த சின்ன வெங்காயம் பாதி வதங்கனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசா கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்பதான் இது சாப்பிடும்போது சாம்பார்ல இருந்து எடுத்து சாப்பிடும்போது ஒரு நல்ல டேஸ்ட் இருக்கும் இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும் இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்ல பாதி வதங்கிடுச்சு ஒரு 3 தக்காளி எடுத்துக்கேன் அதுவும் கொஞ்சம் நல்ல பெருசா கட் பண்ணிக்கோங்க அதையும் சேர்த்துப்போம் இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் இப்போ இது ஒரு பாதி வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம மிளகாய் தூள் தனியா தூள் எல்லாம் சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் இந்த ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளுக்கு 1/2 ஸ்பூன் மல்லி தூள் இதுதான் இதனோட ரேஷியோ அதே மாதிரி பருப்பு வேக வைக்கும்போது ना कुछ पेरंगायम मंजल तूल सेत वेग वो चिटिक मंजल तूल सेको इूड़ को करवे सेत को वतकल इत मसा कुछमा तीर तेजुप और कल टम्लर तनी उठ ना कुछ किरी और 2 निम्स ना कुटो अद सेतकल இப்போ இந்த பீரியட்ல நம்ம மிக்ஸ்ட் வெஜிடபிள் எடுத்து வச்சிருக்கேன் முருங்கக்காய் கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் இந்த நாலு தான் இப்போ நான் எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இது கூட முள்ளங்கி சேர்த்துக்கலாம் அவரைக்காய் சேர்த்துக்கலாம் மாங்காய் சேர்த்துக்கலாம் சோ இந்த நாலு காய் மட்டும் தான் நான் எடுத்துர்க்கேன் இப்போ இதை இப்போ சேர்த்துப்போம் நான் சொல்ற அளவு எல்லாமே இப்போ உங்களுக்கு 1/2 கிலோ பருப்பு அளவுக்கு தான் நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு இப்போ இது கூட உப்பு சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இத நல்ல ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் எண்ணெயில வதங்கட்டும் फ्रेंड्स இப்போ இத வதங்கற நேரம் நம்ம இந்த மசாலா வரச்சாச்சு இப்போ அதையும் இது கூட சேர்த்து போ ஒரு 90% அரைங்க
அதை சேர்த்து நல்ல ஒரு 2 நிமிஷம் நல்ல வதங்கட்டும் இதல இருக்க இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் இப்போ இது நல்ல வதங்கிடுச்சு இப்போ இந்த மிக்ஸி ஜார்ல ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி அதை நல்ல அலசி அது கூட சேர்க்கறேன் இந்த காய் எல்லாம் நல்ல வேகணும் காய் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புளி ஊத்தணும் புளி முன்னாடியே ஊத்திட்டோம்னா காய் சீக்கிரம் வேகாது அதே மாதிரி டேஸ்டும் டிஃபரண்ட் ஆயிடும் இது நல்ல வதங்க நல்ல வதங்கி கொதிக்கணும் இந்த மசாலாவோட சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் நல்ல கொதிக்கட்டும் 5 ல இருந்து 7 நிமிஷம் ஆகும் இந்த காய் உங்களுக்கு வேகறதுக்கு அதுக்கு அப்புறமா புளி சேர்த்துக்கலாம் அதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स இப்ப பாருங்க இது காய் எல்லாம் நல்ல பாதி வெந்துடுச்சு இப்ப பாருங்க இந்த கன்சிஸ்டன்சில இருக்கு இன்னும் நான் பருப்பே சேர்க்கல பருப்பு சேக்காதே நல்ல ஒரு திக்கா இருக்கும் இப்போ புளி தண்ணி நான் ஒரே ஒரு எலுமிச்சை பழம் அளவு தான் புளி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அளவு தான் கரைச்சிருக்கேன் இத சேர்த்துப்போம் கொஞ்சம் திக்காவே ஊத்துங்க புளி தண்ணி ரொம்ப தண்ணியாக்காதீங்க எந்த அளவு தண்ணி கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம குக்க பண்றோமோ அந்த அளவு டேஸ்ட் கிடைக்கும் அதிக அளவு தண்ணி வச்சிட்டு நம்ம குக்க பண்ணோம்னா அதனோட டேஸ்டும் ஃப்ளேவருமே மாறிடும் சோ அதனால தண்ணி இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கணும் இன்னும் ஒரு 2 நிமிஷம் இந்த புளி தண்ணியோட சேர்ந்து இந்த காய்கறி கொதிக்கட்டும் அதுக்கு அப்புறமா நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் फ्रेंड्स இப்போ புடலங்காய் 65 க்கு நம்ம प्रिபெயர் பண்ணிக்கலாம் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் அரிசி மாவு 2 ஸ்பூன் கடலை மாவு இது கூட 2 ஸ்பூன் chili powder நான் காஷ்மீரி red chili powder தான் யூஸ் பண்றேன் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படினா plain chili powder நீங்க வேற சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் உப்பு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் ஃபர்ஸ்ட் இத எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணிக்கலாம் இப்போ இத எல்லாத்தையும் நல்ல கை போட்டு இந்த மாதிரி mix பண்ணிடுங்க mix பண்ணிட்டு இங்க பாருங்க ஒரு 1/2 கிலோ அளவு புடலங்கா இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மேல தோல் சீவிட்டு நல்ல அலம்பிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டா இத கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் புடலங்காலியே கொஞ்சம் நீர் விடுவோம் தேவைப்பட்டா லைட்டா தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப டேஸ்டாவா இருக்கும் ஒரு வித்தியாசமான ஒரு சுவை கிடைக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இதை எல்லastype ஒண்ணா mix பண்ணுங்க फ्रेंड्स இப்போ இந்த மாதிரி mix பண்ணியாச்சு இப்போ லைட்டா தண்ணி இப்படி தெளிச்சுக்கோங்க இப்போ இதை எல்லastype சேர்த்து அந்த மாவோட சேர்த்து எல்லastype mix பண்ணிக்கோங்க கலர்க்காக தான் நான் அந்த காஷ்மீரி chili powder சேர்த்திருக்கேன் फ्रेंड्स நம்ம இந்த மாதிரி mix பண்ணி வெச்சுக்கலாம் இங்க பாருங்க இப்போ இது போடும்போது நீங்க ஒன்னு ஒன்னா தனி தனியா தான் எடுத்து போடணும் ரொம்ப பஜ்ஜி மாவு மாதிரி எல்லாம் கரைக்க கூடாது இந்த மாதிரி லைட்டா தண்ணி தெளிச்சி இப்படி போட்டினா போதும் இப்போ நம்ம சாம்பார்ல பருப்பு சேர்த்துக்கலாம் காய்கறி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு வாங்க फ्रेंड्स இப்போ இந்த பருப்பு வந்து 200 கிராம் தோரம் பருப்பு 50 கிராம் பாசி பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு கொஞ்சம் பெருங்காயம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் இந்த மாதிரி சாம்பார் பண்ணும்போது கொஞ்சமா பைத்தம் பருப்பு நம்ம சேர்த்துக்கிட்டா தான் அந்த திக்னஸ் கிடைக்கும் அதே மாதிரி டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ இந்த பருப்பை நம்ம அதளோட சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு சேர்த்து ஒண்ணா நல்லா mix பண்ணிட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு பருப்பு சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரலாம் நம்ம கொதிக்க வைக்கணும்ன்ற அவசியம் இல்ல நல்ல மசாலா எல்லாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இந்த பருப்பை சேர்த்துட்டு ஒரு 1 டம்ளர் தண்ணி விட்டு ஒரு 2 ல இருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வெச்சிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டா நம்மளோட கல்யாண சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிடும் இப்போ ஒரு சின்ன panல oil வச்சிருக்கேன் oil first நல்லா கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறமா மீடியம் flame வெச்சிருங்க அதிக எண்ணெய் அதிக சூடு வைக்காதீங்க அதே மாதிரி எப்பவும் சொல்றது தான் இந்த மாதிரி டீப் ஃப்ரைலாம் பண்ணும்போது கொஞ்சமாவே எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாவே பொரிச்சி எடுங்க ஏனா அதுக்கு அப்புறமா திரும்ப திரும்ப இந்த எண்ணெயை நம்ம யூஸ் பண்ண முடியாது அன்னைக்கே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடணும் அதுதான் நம்மளோட ஹெல்த்துக்கு நல்லது கொஞ்சம் லேட் ஆகும் இருந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா போட்டு எடுத்துட்டோம்னா ஈஸியா இருக்கும் இப்போ இதே மாதிரி ஒன்னு ஒன்னா எடுத்து நம்ம ஆயில்ல போட்டுப்போம்
ஆல்மோஸ்ட் நம்மளோட சாம்பாரம் ரெடி ஆயிடுச்சு. फ्रेंड्स नम्लोड़ उड़लंगाई 65 रोम सूपर रेडी आई पांग ना क्रिस्पिया रोम टेस्टिया नम्बर इेमारी एल पोर्शनसम सांबार रेडी आज सर्व पड़ा फ्रेंड्स नम्लोड़ कल्याण वीट सांबार प्लस उड़लंगाई 65 रोम सूपर रेडी आ इंग सांबार एव्लो तिका कुछ तिकादाकोमी फैनल उणना कुछ वेलम सेतको अच्छा इन टेस्ट वो ना विरपा सेतको इलेना वाणा ना कुछ सेतर इूर और स्पून ने कल सांबार सर्व पड़ूंगो टेस्टा वीटल नाम एपी कल्याण वीटल सापो टेस्ट कांबार उ सेमचरेंदारी 65 रोम टेस्टा कुटीस रोम पिड़ी और तट फा वाकूँ सापे मुड़चिड़वा अंदर टेस्टिया क्रिस्पिया वीडियो उ रोम पिछड़ी को निक्रे वीडियो पिछड़ी मरकाम लाइक पड़ूंग शेर पड़ूंग कमेंट पड़ूंग चेनल सब्सक्रेबाव सब्सक्रेबूंग पकल ईकान क्लिक पड़ूंग अब ना पड़े वीडियो उड़न नोटिफिकेशन अत नीडियो उ सदिक्रे नंबर वनकम।